हेलो फ्रेंड्स, वेलकम टू जॉयफुली जॉयफुल। गोबी 65 और कैलीफ्लावर 65 நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க ரொம்ப ஈஸியா சூப்பரா எப்படி கோபி 65 ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். கேலிஃப்ளவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் அதுல குட்டி குட்டியான பூச்சி புழுக்கள் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம காலிஃப்ளவர் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுப்போம். இப்போது நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ணிட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்த அப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா உப்பு கரையிறவளை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து ஆனில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆஃப் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 5-10 நிமிஷம் வரை போட்டால் போதும், அதுக்கு மேலே போடக்கூடாது. இப்போ அதை நம்ம ட்ரைன் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். காலிஃப்ளவரை பிரட்டுறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 4 ஸ்பூன் கடலை மாவு எடுக்க போகிறோம். நிறைய பேர் மைதா மாவு யூஸ் பண்ணி கூட பண்ணுவாங்க, நம்ம இன்னைக்கு கடலை மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். கூடவே 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெஜிடேரியன்னா முட்டை இல்லாமல் கூட நீங்கள் இதை பண்ணலாம். முட்டை ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் முட்டை ஆட் பண்ணுறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி காலிஃப்ளவர் வேக வைக்கும் போது உப்பு போட்டதுனால கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி பார்த்து தான் ஆட் பண்ணணும், கொஞ்சமாக மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கோட் பண்ண வேண்டிய மசாலா ரெடி பண்ணிட்டோம். மசாலாவில் நம்ம ஆல்ரெடி தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மசாலா ஃபுல்லாக கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனவுடனே இந்த ஆயிலில் கொஞ்சம் ஆயிலை ஆல்ரெடி மசாலாவால் கோட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் மேலே விடலாம். அப்படி விடுறதுனால இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம ஆல்ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா உள்ளடி போட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் பொரிய ஆரம்பிச்சுட்டு காலிஃப்ளவர் நல்லா பொரிய ஆரம்பித்ததும் அதில் 2 பச்சை மிளகாய் ஸ்ட்ரைட்டாக கீறி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பச்சை மிளகாவோட எசன்ஸும் சேர்ந்து இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் பிச்சு போட்டோன்னா அது கறி லீஃபோட வாசனை, மிளகாவோட எசன்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம கோபி 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மைதா எதுவும் சேர்க்காமல் நம்ம கடலை மாவு வச்சு சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜாய்ஃபுல்லி ஜாய்ஃபுல். தேங்க்யூ.